விகரன் நேர்களுக்கு வணக்கம் ஜெயலலிதா அவர்களுக்கு சொத்து குவிப்பு வழக்குல நான்கு ஆண்டுகள் சிறை தண்டனையும் நூறு கோடி ரூபாய் அபராதம் விதிக்குது நீதிமன்றம் ஆனா இந்த தீர்ப்பு இப்படிதான் இருக்க போகுது அப்படிங்கிறத ஒரு பிரிவினர் முன்கூட்டியே மோப்பம் பிடிக்கிறாங்க எப்படி மோப்பம் பிடிச்சாங்க இன்னொருத்தர் வந்து முக்கிய பிரமுகர் நீதிபதி வீட்டில் வேலை பார்க்குற ஒருத்தர்கிட்ட ஒரு லட்ச ரூபாய் கொடுத்து நீதிபதி கிழிச்சி போடுற பேப்பரெல்லாம் குப்பத்தூட்டில் போடாமல் என்கிட்ட கொண்டாந்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லி ஒரு அசைமெண்ட் கொடுக்குறாரு எதுக்கு இந்த அசைமெண்ட் கொடுத்தாரு எப்படி தீர்ப்பு இப்படி தான் இருக்க போகுது அப்படிங்கிறத முன்கூட்டியே மோப்பம் பிடிச்சாங்க யார் மோப்பம் பிடிச்சாங்க அப்படிங்கிற மொத்த விஷயத்து தான் இந்த வீட்டில் தெரிஞ்சுக்க போகிறோம் அரிய அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாலு செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தான் சொத்து குவிப்புக்கான தீர்ப்பு வந்துச்சு இந்த தீர்ப்பு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக பல கட்சிகளும் முற்பட்டனர் காங்கிரஸ் பிஜேபி சொல்லி பல கட்சினர் ஏன் மாநில அரசோட உளவு பிரிவு கூட இதுக்கான முயற்சிகளை ஈடுபட்டாங்க ஆனால் சக்சஸ் ஆனது யாரும் பார்க்கும்போது மத்திய அரசின் உளவு பிரிவான ஐபி அவங்க தான் சக்ஸஸ் பண்ணுறாங்க இந்த தீர்ப்பு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத முன்கூட்டியே மோப்பம் பிடிச்சிடாங்க எப்படி மோப்பம் பிடிச்சாங்க நடந்த விஷயங்கள் என்ன ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்னா சொல்கிறேன் வழக்கு விசாரணை போது மீடியா ஆட்கள் தொடர்ந்து நீதிமன்றத்துக்கு வந்துட்டு இருக்காங்க போயிட்டு இருக்காங்க தொடர்ந்து மாயின்று பண்றாங்க ஆனா இந்த வழக்கோட தீர்ப்பு தேதி இதுதான் அப்படின்னு சொல்லி அறிவிச்ச பின்னாடி மீடியா ஆட்கள் யாருமே பெருசா அங்க போன மாதிரி தெரியுறது இல்ல ஆனா மத்திய அரசோட உழவு பிரிவான ஐபி இருக்காங்க பாத்தீங்களா அவங்க தொடர்ந்து அங்க போறது மாயின்று பண்றது இது போன்ற விஷயங்களே பண்ணிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்துல நீதிமன்றத்தில் யாருமே அனுமதிக்கல அப்படிங்க இருந்த போதும் கூட மாயின்று பண்றோம் அப்படிங்கிற விஷயத்துல ஐபி தொடர்ந்து ஈடுபடவும் செய்கிறாங்க இது குறித்து கர்நாடகாவோட உழவு பிரிவுல இருந்து ஒருத்தர் நம்ம கிட்ட ஷேர் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா அதிமுகவோட முக்கிய பிரமுகர் ஒருத்தர் வந்து ஒரு வேலை பார்த்தாங்க அது என்ன வேலை அப்படின்னா ஜட்ஜு அதாவது ஜட்ஜு அவரோட வீட்டில் வேலை பார்க்குற ஒருத்தருக்கு ஒரு லட்சம் ரூபாய் அமௌண்ட் அவங்க கிட்ட கொடுத்து ஜட்ஜு வீட்டில் கிழிச்சு போடுற பேப்பரு மற்ற விஷயங்கள்லாம் இருக்குல்ல குப்பத்தொட்டில் போடுற அந்த பேப்பர்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் குப்பத்தூட்டில் போடாம என்கிட்ட கொண்டு வந்து கொடு அப்படின்னு சொல்லி ஒரு அசைன்மெண்ட் அவங்க கிட்ட கொடுக்குறாங்க ஆனா அந்த வேலையால் என்ன பண்றாருனா அந்த ஒரு லட்சத்தை திருப்பி அவர்கிட்டே கொடுத்துறாரு காரணம் என்ன அப்படின்னா அவரால் ஒரு சின்ன குப்பை காகிதத்தை கூட அங்கேருந்து எடுத்துட்டு வர முடியலை எங்கே இந்த தீர்ப்பு இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து வரைவு பேப்பரு தீர்ப்பு குறித்தான குறிப்புகள் இது எல்லாத்தையுமே கிழித்து எரித்து டாய்லெட்டில் போட்டதுனால தான் இது போன்ற விஷயங்களை அவரால் கொண்டு வர முடியலை அப்படிங்க சில தகவல்களை நம்மக்கிட்ட அவர் ஷேர் பண்ணார் இப்படி சில தகவல்கள்லாம் ஐபி அதிகாரிகளுக்கு கிடைக்குது இதை உறுதிப்படுத்தணும்ல அதுக்காக ஐபி அதிகாரிகள் கர்நாடகாவில் இருக்க சட்டத்துறைக்குள்ளே நுழைகிறாங்க ஸோ அங்கே அவங்களை வந்து உறுதிப்படுத்துகிற மாதிரி சில தகவல்கள் கிடைக்குது என்ன அப்படின்னா நீதிபதி குன்ஹா அவர்களோட அலுவலகத்துலேருந்து சட்டத்துறைக்கு வந்து ஒரு கடிதம் வருது அந்த கடிதத்தில் உடனடியாக அதிவேக திறன் கொண்ட ஜெராக்ஸ் மிஷின் வேணும் அப்படிங்கிறத குறிப்பிட்ட ஒரு கடிதம் ஒன்று ரெண்டாவது ரப்பர் ஸ்டாம்பு இது போன்ற ஜெராக்ஸ் மிஷின் இதெல்லாமே வந்து குங்கா அலுவலகத்துக்கு வந்து இறங்குறத ஐபி அதிகாரிகள் தொடர்ந்து மாயின்றி பண்ணி இருந்திருக்காங்க வரதையும் கவனிச்சிருந்திருக்காங்க எதுக்கு அதிவேக திறன் கொண்ட ஜெராக்ஸ் மிஷின் எதுக்கு ஒரு டஜன் ரப்பர் ஸ்டாம்பு அப்படின்னு சொல்லி உங்கலாம் கேள்வி எடலாம் உள்ள இருக்க வட்டாரங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பொதுவாக ஒரு தீர்ப்பில் வந்து ஒருத்தவங்க வந்து விடுதலை ஆறாங்க அப்படின்னா அந்த தீர்ப்போட நகல்களை உடனடியே எல்லோரும் கொடுக்க வேண்டிய அவசியமும் கட்டாயமும் இல்லை ஆனால் ஒரு தீர்ப்பில் ஒருத்தவங்க வந்து தண்டிக்கப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உடனே தீர்ப்போட நகல்களை கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது ஸோ சீக்கிரமாக ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்கணும்ல அதுக்காக தான் அதி வேகம் கொண்ட ஜெராக்ஸ் மிஷினை வந்து வாங்கினாங்க ரெண்டாவது ரப்பர் ஸ்டாம்ப் ஏன் அப்படிங்கிறவங்களுக்கு கேள்வி வரலாம் பொதுவாக ஒருத்தவங்க ஒரு தீர்ப்பில் தண்டிக்கப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தீர்ப்போட ஒவ்வொரு பக்கம் இருக்குல்ல ஒவ்வொரு பக்கத்துலையும் அந்த ரப்பர் ஸ்டாம்ப் சீல் வந்து ஒவ்வொரு பக்கத்துலையும் இருக்கணும் ஆனால் அவங்க வந்து தண்டிக்கப்படாமல் விடுதலை ஆகிறாங்க அப்படின்னா தீர்ப்போட முதல் பக்கத்துலேயும் கடைசி பக்கத்துலேயும் மட்டும் ரப்பர் ஸ்டாம்ப்போட சீலுந்தால் போதும் ஸோ ரப்பர் ஸ்டாம்ப் சீல் வந்து எல்லா பக்கத்திலையும் வைக்கணுங்கா தான் ஒரு டஜன் ரப்பர் ஸ்டாம்ப் வாங்கப்பட்டது அதிகமாக ஜெராக்ஸ் எடுத்து நகலில் எல்லாத்துக்கும் கொடுக்கணும் சீக்கிரமாக கொடுக்கணும் அப்படிங்காதான் அதிகத்திறன் வேகம் கொண்ட ஜெராக்ஸ் மிஷின் வாங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி உள் விவகாரம் தெரிஞ்ச வட்டாரங்கள் நமக்கு சொல்கிறாங்க இவ்வளோ தூரம் அதிக செயல்திறன் கொண்ட ஜெராக்ஸ் மிஷின் தேவைதானா ஏன் திடீர்னு அப்படின்னு சொல்லி உள் விவகாரம் தெரிஞ்சவங்க கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறு பக்கம் தீர்ப்பு எழுதினார் திரு குங்கா அவர்கள் ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த தீர்ப்பான நகலை வந்து இருபத்தி ரெண்டு பேர் கொடுக்கணும் ஸோ இருபத்தி ரெண்டு பேர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கூட்டி பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு பக்கங்கள் வரும் ஸோ இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு பக்கங்களை உடனடியாக ஜெராக்ஸ் எடுத்து இருபத்தி ரெண்டு பேர் கொடுக்கணும் அப்படின்னா யோசிச்சு பார்த்துக்கோங்க அப்போ அதிக செயல்திறன் கொண்ட ஜெராக்ஸ் மிஷின் தேவை தானே ஸோ இது போன்ற விஷயங்கள தான் வந்து அதை ஆர்வம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தீர்ப்பு எழுதுகிற நேரத்தில் திரு குன்ஹா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க என்ன மாதிரி விஷயம்லாம் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்த உளவுத்துறையினர் வந்து நம்ம சில விஷயங்களை ஷேர் பண்ணாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திரு குன்ஹா அவர்கள் தீர்ப்பு எழுதும் போது வீட்டில் இருந்த குடும்பத்தினரை வெளியூருக்கு அனுப்பி வச்சுட்டாங்க ரெண்டாவது வீட்டில் பார்க்குற வேலையாட்கள் இருப்பாங்கல்ல அவங்கள கூட தன்னோட அறையில் யாரையுமே அனுமதிக்கவே இல்லை ஃபோன் இணைப்பு இருக்குல்ல அதை கூட துண்டிச்சுட்டாரு ரெண்டாவது குன்காவூரில் வந்து கிறிஸ்தவர் அப்படிங்கிறனால தமிழ்நாட்டில் இருக்க பல்லாவாரில் இருக்க ஒரு பாதிரியார் அவர்களை சந்திக்கிறது வழக்கம் ஸோ அப்படி வந்து டிராவல்ஸ் காரில் தான் வந்து போவார் ஸோ அது போல் பாதிரியார் அவர்களை பார்க்கறதுக்கு திரு குன்கா அவர்கள் வந்து வந்து போகிறாங்க ஸோ வந்து அவரை பார்க்க வராங்க அப்படிங்கிற விஷயத்த முன்கூட்டியே தெரிஞ்ச சிலர் வந்து பாதிரியார் அவர்களை சந்திச்சுருக்காங்க ஸோ குன்கா அவர்களும் பாதிரியார் அவர்களை சந்திக்க வராங்க சந்திக்கிறாங்க ஸோ பாதிரியாரும் குன்காவர்கள்ட்ட சில விஷயங்களை சொல்கிறாங்க அதுக்கப்புறம் குன்காவர்கள்

தீர்ப்பு வந்து ஜெயலலிதா அவர்களுக்கு சாதகமாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி கிட்ட ரிப்போர்ட் கொடுக்குறாங்க இதை பார்த்தோன்னா ஜெயலலிதா அவர்கள் கொதித்தும் போயிடுறாங்க கொதித்து போய் அமரேஷ் பூஜாரி அவர்களை தூக்கி அடிக்கவும் செய்கிறாங்க ஆனால் இந்த ரிப்போர்ட் எப்போ வருது அப்படின்னா குங்கா அவர்களோட தீர்ப்புக்கு நாலு நாளைக்கு முன்னாடி வருது ஆனால் அப்போது கமிஷனர் அந்த ஜார்ஜ் அவர்கள் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தீர்ப்பில் வந்து அவர்கள் விடுவிக்கப்படுவாங்க அப்படிங்க மாதிரி விஷயங்களை அதில் மென்ஷன் பண்ணுறாங்க ஸோ இப்படி பார்க்கும்போது ஒரே காவல்துறை ஆனால் ரெண்டு வகையான ரிப்போர்ட்டா அப்படின்னு சொல்லி அவர்கள் கேட்கவும் செய்கிறாங்க இந்த தீர்ப்புக்கான விஷயங்கள்னு பார்க்கும்போது ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறு பக்கங்கள் கொண்டது இந்த ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறு பக்கங்கள் கொண்ட தீர்ப்பில் எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலு பேஜ் வரைக்குமே வந்து கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் என்ன சாட்சிகள் என்ன இது போன்ற விஷயங்கள மென்ஷன் பண்ணுறாங்க எண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து தொள்ளாயிரத்தி ஏழு வரைக்கும் தீர்ப்புக்கான விஷயங்களை மென்ஷன் பண்ணுறாங்க அந்த பேஜஸில் தொள்ளாயிரத்தி எட்டுலேருந்து தொள்ளாயிரத்தி பத்து வரைக்கும் அந்த தண்டனை இருக்குது பார்த்திங்களா அதுக்கான விஷயங்களை மென்ஷன் பண்ணுறாங்க பொதுவாக இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து கோர்ட்டில் இருக்கிற ஸ்டெனோகிராஃபர்ஸ் ட்ரை பண்ணுவாங்க இல்லை நீதிபதி அவர்களே வந்து எழுதுவாங்க அந்த தண்டனைக்குரிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத ஆனால் இந்த விஷயம் ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா தீர்ப்புக்கான விஷயங்கள் வரைக்கும் ஓகே ஆனால் தண்டனை என்ன அப்படிங்கிறது வந்து தெரியாமல் இருக்கணும் அப்படிங்காக இப்படி ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணுவாங்களா இந்த தீர்ப்பில் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது திரு குன்கா அவர்கள் வந்து மொத்தமாக இந்த போன்ற விஷயங்களை எழுதியிருக்காங்க மொத்தமாக அவர் கைப்பட என்ன தண்டனை அப்படிங்க போன்ற விஷயங்களை சீக்கிரட்டாக இருக்கணுங்காக கைப்படவே எழுதியிருக்காரு ஸோ விஷயம் தெரிஞ்சவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பலரும் பல வகையில் பல தரப்பட்ட விஷயங்களை தீர்ப்பு வரதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத மோப்பம் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணாங்க ஆனால் சக்ஸஸ் பண்ணது மத்திய உளவு பிரிவான ஐபி மட்டுந்தான் அவங்க தான் இந்த ஜெராக்ஸ் மிஷின் ஆர்ட்ரு பண்ண விஷயமாகட்டும் அல்லது வந்து ஒரு டஜன் ரப்பர் ஸ்டம்ப் வாங்கினதாகட்டும் இது போன்ற விஷயங்களை வச்சு அவங்க தான் கம்ப்ளீட்டாக சென்ஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மேலும் ஒரு விஷயத்தை சொன்னாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து தொண்ணூற்றி ஆறு வரைக்குமே வந்து அவரோட ஆட்சி பேரில் நடந்த பல விஷயங்களும் வந்து இங்கே இருக்கவங்களுக்கு தெரியும் அதாவது ஐஏஎஸ் அதிகாரி மேலே ஒரு ஆசிட் வீச்சு நடந்த சம்பவம் அப்புறம் நீதிபதி அவரோட மருமகன் மேலே கஞ்சா வழக்கு இது போன்ற பல விஷயங்களும் கர்நாடகாவில் இருக்க நீதித்துறை வட்டாரங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்படி தெரிஞ்சும் இப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்கு அப்படின்னா நீதிபதி குன்கா அவர்கள் நிச்சயமாக நீதி மகான் தான் அப்படின்னு சொல்லி அவங்க முடிச்சுக்கிட்டாங்க மேலும் இதுபோல பல பயனுள்ள வீடியோக்கள் பார்க்குறதுக்கு விகரன் டிவிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்